Hi, this is Divakar Karupiya. Field due to a uniformly charged thin spherical shell. இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் கன்சிடர் பண்ணுறேன். அந்த ஷெல்லோட ரேடியஸ் ஆர். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லை தான் ஒயிட் கலராக நான் இங்கே வச்சுருக்கேன். இதோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. இப்போ இந்த கொஸ்டின்லேருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்துக்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் அவுட் சைடு என்ன, இந்த அதாவது இந்த பாயிண்ட் பி கிட்ட என்ன, அதே இது இன்சைடு த ஷெல் என்ன, அடுத்து மூணாவது ஆன் த சர்ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மூணு கண்டிஷனிங் தான் நான் இங்கே கண்டுபிடிக்க போகிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபீல்டு அவுட் சைடு த ஒயிட் ஷெல், இந்த ஒயிட் ஷெல்லுக்கு வெளியில் ஃபீல்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன்னா. இந்த ரெட் கலராக இருக்கிறது தான் காசியன் சர்ஃபேஸ். ஓன்கிற புள்ளியிலேருந்து பீங்கிற புள்ளிக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். இதில் வேறு எதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் காசியன் சர்ஃபேஸ் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டா போதும். இந்த யூனிட் வெக்டர் என் கேப், யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது இங்கே சர்ஃபேஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் சொல்கிறதுக்காண்டி, நான் இதை சிம்பிளாக என்ன பண்ணலாம், அக்கார்டிங் டு காஸ் தியரம் இன்டெக்ரல் இ டாட் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎஸ் வெக்டரை யூனிட் வெக்டரில் மாற்றி எழுதியிருக்கேன். டிஎஸ்ங்கிறது நம்பர், என் கேப்புங்கிறது யூனிட் வெக்டர். அப்படி யூனிட் வெக்டரில் மாற்றி எழுதியிருக்கேன். இட் இஸ் நாட் அ பிக் திங். இப்போ இ இன்டெக்ரல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் டிஎஸ், அப்போ இ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் டிஎஸ்னால் எது, இந்த ரெட் கலரில் இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாத்தையும் நான் இன்டெக்ரல் பண்ணணும். ஓகேயா? அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் என்னது, 4πr². ஏன்னா இதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர் இல்லை, அதனால் 4πr². இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இதுதான் காஸ் காஸ் லாவுக்கு ஈக்குவலாக இருக்கும், கியூ பை எப்சிலான் நாட். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை 4πr² இன்ட்டு எப்சிலான் நாட்னு சொல்லலாமா? நல்லா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக ஒரு சார்ஜ் வந்து ஒரு புள்ளியில் இருக்குது, அந்த புள்ளியிலேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ என்ன வரும்னா, இ இஸ் ஈக்குவல் டு 1/4πε0 இன்ட்டு q/r². இங்கே என்ன வேல்யூ கிடச்சிருக்கோ இதே வேல்யூ தான் வரும். எப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது அதே மாதிரி இருக்கிறதுனால இங்கே நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா, நமக்கு கன்சிடர் பண்ணியிருக்கேன் பார்த்தியில் ஸ்பெரிக்கல் ஷெல், அந்த செல்லோட சர்ஃபேஸில் இருக்க சார்ஜ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகுது, என்டையர் சார்ஜுமே சென்டரில் கான்சன்ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபீல்டு அவுட் சைடு த ஒயிட் ஸ்பியர் எப்படி இருக்குது, நார்மலாக பாயிண்ட் சார்ஜ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மேலே இருக்க சர்ஃபேஸில் இருக்க சார்ஜ் எல்லாம் ஒரே பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகுது, ரைட்? ஃபீல்டு ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஒயிட் ஷெல். ஆன் த சர்ஃபேஸ்னா இப்போ பாருங்கள், இந்த ரெட் கலர் வந்து ஒயிட் கலர் மேலே ஓவர்லாப் ஆகிருக்கு, ரைட்? அப்போ இந்த ஒயிட் கலரோட ரேடியஸ் வந்து ஆர், இந்த ரெட் கலரோட ரேடியஸும் சேம் ஆர் தான், காசியன் சர்ஃபேஸ் ரெட் கலர் இதுவும் ஆர் தான். அப்போ கண்டிஷன் இங்கே என்னது, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர், இ இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைட் பை 4πr². போன முறை நான் ஸ்மால் ஆர் போட்டேன், இந்த ஸ்மால் ஆர் போட்டிருக்கேன், ஆனால் இந்த முறை கேபிட்டல் ஆர் போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, இந்த கண்டிஷனை ஒபே பண்ணுறதுனால கேபிட்டல் ஆர் போட்டிருக்கேன். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட், கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் எப்சிலான் நாட். இப்போ கியூவோட வேல்யூ, இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா கியூவோட வேல்யூ சொல்கிறேன். கியூ இஸ் ஈக்குவல் டு 4πr² இன்டு சிக்மா. இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது, இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் கேன்சல் பண்ணேன்னா, இந்த ரெண்டு வேல்யூவையும் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு வேல்யூவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா சேம் வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆகிட்டால் இஇஸ் ஈக்குவல் டு இஇஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு த ஒயிட் ஷெல், இங்கே கண்டிஷன் என்னது, ஸ்மால் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர், இஇஸ் ஈக்குவல் டு கியூ பை 4πr² எப்சிலான் நாட்னு எழுத போகிறேன். இங்கே கியூவோட வேல்யூ 0, ஏன்னா காஸ் சர்ஃபேஸுக்குள்ளே தெர் இஸ் நோ சார்ஜ். அப்போ இஇஸ் ஈக்குவல் டு 0 தான் வரும். Hence, the electric field due to a uniformly charged spherical shell is zero at all point inside the shell. அப்போ எல்லா பாயிண்ட் இன்சைடு த ஷெல்லுக்குள்ளே போயிட்டாவே அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி தான் இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும், ரைட்?
இப்போ இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர் இ வேரிஸ் வித் டிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த ஷெல். இந்த டைரக்ஷனில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனில் டிஸ்டன்ஸ் ஆரோட டைரக்ஷனும் வச்சுக்கிறேன். ஷெல்லை தான் எடுத்து பார்க்க போகிறேன். ஒரு ஷெல் இருக்குது, ஷெல்லுக்கு உள்ளே வந்துட்டால் தெர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஜீரோ ஆயிரும். இந்த க்ரீன் லைன் எங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும், இங்கேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தெர் இந்த இடத்துல ஒருவேளை பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருந்துச்சுன்னா வேல்யூ என்னது, வாட்ஸ் வேல்யூ ஆஃப் திஸ் ஒன், ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த வேல்யூவும் இருக்காது. எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ இருக்கும், இந்த பர்டிகுலர் அதாவது சர்ஃபேஸ் மேலே வரும்போது, இந்த பர்டிகுலர் ஷெல்லோட சர்ஃபேஸுக்கு மேலே வரும்போது தான் மேக்ஸிமம் வேல்யூவை அட்டைன் பண்ணோம். அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் க்யூ டிவைடட் பை 4πr² எப்சிலான் நாட். அதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஹைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன், டாட்டர் லைன். அப்போ இந்த மேக்ஸிமத்துலேருந்து இந்த காசின் சர்ஃபேஸ் ஆர் டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதான் என்ன ஆகுது, இப்படி நெகட்டிவ் ஸ்லோப்பாக இறங்குது. ஓகே, அதுக்கும் எப்படி 1/r², 1/e இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகுது, அப்படியே கிராஜுவலாக இருக்கு, அப்படியே கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு காமிச்சாச்சு. தேங்க்யூ.